இன்றைய பாடப்பகுதிக்கான புக் ரீடிங் திருக்குறள் வாழ்வியல் நூல்வெளி. பெருநாவலர், முதற்பாவலர், நாயனார் முதலிய பல சிறப்பு பெயர்களால் குறிக்கப்படும் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். இங்கே 3 பெயர்கள் மட்டுமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. இவரை பொய்யில் புலவர், தெய்வ புலவர், சென்னா போதார், மாதானுபங்கி, தெய்வ புலவர் என்றெல்லாம் நாம் அழைக்கலாம். இவருடைய காலம் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பர். கிமு 31 நூற்றாண்டை சார்ந்தவர். கிமு 31 நூற்றாண்டை சார்ந்தவர். திருக்குறள் உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூலாகும். இந்த திருக்குறளை பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்த்து உள்ளனர். இந்நூல் அறம், பொருள், இன்பம், அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது என்றும் முப்பால் பகுப்பு கொண்டது. அறத்துப்பால், அறத்துப்பாலில் உள்ள இயல்கள் பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல். அறத்துப்பால் 4 இயல்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. 1 பாயிரவியல், 2 இல்லறவியல், 3 துறவரவியல், 4 ஊழியல் என்ற 4 இயல்களை கொண்டுள்ளது. இல்லறவியல், பாயிரவியல், துறவரவியல், ஊழியல் மொத்தம் அறத்துப்பாலில் உள்ள இயல்கள் 4. பொருட்பால் அரசியல், அமைச்சியல், ஒழிபியல் என்ற 3 இயல்களை கொண்டது. பொருட்பாலில் உள்ள இயல்கள் 3, அரசியல், அமைச்சியல், ஒழிபியல். அரசியல், அமைச்சியல், ஒழிபியல் என்னும் 3 இயல்களை கொண்டது. இன்பத்துப்பால் கலவியல், கற்பியல் என்னும் 2 இயல்களை கொண்டது. ஆக மொத்தம் திருக்குறளில் உள்ள இயல்கள் என்று கேட்டால், திருக்குறளில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை 9, அறம் 4, பொருள் 3, இன்பம் 2. ஆக மொத்தம் திருக்குறளில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை 9, முப்பால்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. வாழ்வியல் திருக்குறள். நுழையும் முன், திருக்குறள் நீதி நூல் மட்டுமன்று, அஃது ஒரு வாழ்வியல் நூல். இது நீதி கருத்துக்களை மட்டும் சொல்லவில்லை, வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை பொதுமை கருத்துக்களையும் கொண்ட நூல் திருக்குறள் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. அப்போ திருக்குறள் என்பது ஒரு வாழ்வியல் நூல். மனிதன் மனிதனால் மனிதனுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு மிகச்சிறந்த நீதி நூல் என்று சொல்லலாம். எல்லா மக்களுக்கும் பொருந்தும் அறக்கருத்துக்களை கொண்ட நூல். என்ன கருத்துக்கள்? அறக்கருத்துக்கள். திருக்குறளின் பெருமையை விளக்க திருவள்ளுவமாலை என்னும் நூல் எழுதப்பட்டிருப்பதே அதன் பெருமைக்கு சான்றாகும். அதாவது திருக்குறளினுடைய பெருமையை அடியுற்று எழுதப்பட்ட நூல் திருவள்ளுவமாலை. இத்தகைய பெருமை கொண்ட திருக்குறளை பயில்வோம். குறள் எண் 1. குறள் எண் 1க்கான தலைப்பு நடுவு நிலைமை. அதாவது நடுநிலைமை என்பது எந்த பக்கமும் சாயாமல் நடுநிலைமையில் சொல்லுவது. அதாவது இப்போ நீதிமன்றம் இருக்கு என்று கேட்டால் நீதிபதி 2 பேர் வழக்கை உரையாடுவார். அதற்கு சரியான நீதி வழங்குபவர் யார்? நீதிபதி என்று நாம் சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி அந்த நீதிபதி என்பவர்தான் நடுநிலைமை உடையவர். எந்த பக்கமும் சாயாமல் நீதியை நிலைநாட்டுபவர், அவரை நாம் நடுநிலைமை உடையவர் என்று சொல்வோம். குறள் எண் 1. நடுநிலைமை
அதிகாரத்தின் தலைப்பு நடுநிலைமை. நடுநிலைமை என்பது எந்த பக்கமும் சாராமல். இப்பொழுது பட்டிமன்றங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். இந்த பட்டிமன்றங்கள் தீபாவளி, பொங்கல் இந்த நாள் அன்று நடக்கும். இந்த நாள் அன்று நடக்கக்கூடிய நிகழ்வில் நடுவர் என்பவர் ஒருவர் இருப்பார். இரண்டு அணிகள் எதிரெதிரே வழக்காடுபவர்கள். இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே நடக்கின்ற அந்த விவாதங்களுக்கு ஒரு முடிவை சொல்பவர் யார் என்று கேட்டால் நம்முடைய நடுவரான நீதிபதியை தான் சொல்லுவோம். அப்படி சொல்லும் பொழுது அவர் இரண்டு அணிகளுக்கும் பேசக்கூடிய விஷயங்களை தெளிவாக காதில் வாங்கி கொண்டு இரண்டு பக்கங்களையும் சாராமல் நடு பக்கமாக இருந்து தீர்ப்பை வழங்குவார். அப்படிப்பட்டவங்களை தான் என்னன்னு சொல்லணும்னா நடுநிலைமை அப்படின்னு சொல்லுவோம். என்ன நிலைமை? நடுநிலைமை. இப்போ இதுக்கு ஒரு சான்றாக சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால், இப்போ காய்கறி வாங்குகிறோம். காய்கறி வாங்கும் பொழுது ஒரு கிலோ கல்லை ஒரு பக்கம் வைப்பாங்க, காயை என்ன பக்கம் மறுபக்கம் வைப்பாங்க. அப்படி வைக்கும் பொழுது இந்த ஒரு கிலோ அந்த கல் எடைக்கு தகுந்த மாதிரி தான் காய் நிற்கும். அப்போ நிற்கும் பொழுது எப்படி இருக்கும்? அதனுடைய துலாக்கோல் சரியாக தன்னுடைய எடையை தெளிவாக துல்லியமாக காட்டும். அதுபோல தான் இரண்டு பக்கம் சாரிகின்ற அந்த செய்திகளையெல்லாம் ஒரு பக்கமாக சார்ந்து சொல்வதை நடுநிலைமை என்று சொல்வோம். என்ன நிலைமை? நடுநிலைமை. திருக்குறள் குறள் எண் 1, தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். தக்கார் என்றால் நடுநிலைமை உடையவர், தகவிலர் என்றால் நடுநிலைமை இல்லாதவர். இப்போ இந்த இரண்டு பேரும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், எச்சத்தால் காணப்படும். எச்சம் என்றால் என்ன? அவர்களுக்கு பின்னால் வருகின்ற புகழாயிருந்தாலும் சரி, பழியாயிருந்தாலும் சரி, புகழாயிருந்தாலும் பழியாயிருந்தாலும் அவர்களுடைய எச்சம், அவர்களுடைய வினையை வைத்து தான் அவர்கள் நடுநிலைமை இருக்கிறாங்களா நடுநிலைமை இல்லாதவங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போது அவருடைய செயல்களுக்கு பின்னால் நடக்கின்ற நிகழ்வுகளை தான் எச்சம் என்று சொல்லியிருக்காங்க. அப்போ நடுநிலைமை இவர் உடையவரா, இவர் நடுநிலைமை இல்லாதவரா என்பது எப்படி நிற்கும், எப்படி இருக்கும்? அவர்களுக்கு பின் நிற்கின்ற புகழும் பழியும் கிடைக்கும். அதாவது ஒருவருக்கு பெருமை கிடைத்தால் அவரை நடுநிலைமை உடையவர் என்றும், ஒருவருக்கு சிறுமை ஏற்பட்டால் அவரை நடுநிலைமை இல்லாதவர் என்றும் நாம் சொல்லலாம். குறள் எண் 1, தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். குறள் எண் 2, சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்து ஒருவாள் கோடாமை சான்றோர்க்கு அணி. சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்து ஒருவாள் கோடாமை சான்றோர்க்கு அணி. அதாவது துலாக்கோல், நான் முன்பே சொல்லினவா, சீர்தூக்கும் கோல்போல். கோல் என்றால் துலாக்கோல், கோல் என்றால் என்ன? கோல், துலாக்கோல். துலாக்கோல் என்றால் என்ன? தராசு. தராசு என்பது தன்னிடம் உள்ள வைக்கப்பட்டுள்ள பொருளை துல்லியமாக எடை காட்டும், எடை காட்டும். அதுபோல நடுநிலைமையுடன் சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல், சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல், அதாவது தன்னிடம் உள்ள வைக்கப்பட்டுள்ள பொருளை துல்லியமாக எடையை காட்டுகின்ற துலாக்கோலை போல, துலாக்கோலை போல அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி. அதாவது நடு, இப்போ இந்த அதிகாரத்திலே நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? நடுநிலைமை உடையவர்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ நடுநிலைமை உடையவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? தன்னிடம் வைக்கப்பட்டுள்ள பொருளை எடையை துல்லியமாக காட்டும் துலாக்கோல் போல இரண்டு பக்கமும் சாருகின்ற அணியை சரியாக செயல்படுத்தணும். எப்படி செயல்படுத்தணும்? சரியாக செயல்படுத்தணும். ஒரு பக்கம் சாயக்கூடாது, ஒரு பக்கம் சாயக்கூடாது. அப்படி ஒரு பக்கம் சாய்ந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தகவிலர். தகவிலர்னா என்ன? நடுநிலைமை இல்லாதவர் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தன்னிடம் வைக்கப்பட்டுள்ள பொருளினுடைய எடையை துல்லியமாக காட்டும் துலாக்கோல் போல் நடுநிலைமை உடையவர் சரியாக செயல்பட வேண்டும். அதுதான் யாருக்கு அணி என்று கேட்டால் சான்றோர்க்கு அணி. சான்றோர் என்றால் யார்? நம்முடைய பெருமைக்கும் புகழுக்கும் உரியவர். பெருமைக்கும் புகழுக்கும் உரியவர் என்றே நாம் சான்றோர் என்று அழைக்கலாம். பெருமைக்கும் சிறுமைக்கும் உரியவரை சான்றோர். சான்றோர் என்றால் நம்முடைய வயதில் மதிக்கத்தக்கவர், பெருமைக்கு உரியவர் என்று சொல்லலாம். இக்குறட்பாவில் பயின்று வருகின்ற அணி உவமை அணி. என்ன அணி? உவமை அணி. அதாவது
இந்த திருக்குறளில் போல், போன்ற, போலும் இந்த மாதிரி சொற்கள் வெளிப்படையாக வருதா அப்படின்னு பார்க்கணும். அப்படி வெளிப்படையாக வந்தால் இக்குறட்பாவில் பயின்று வருகின்ற அணி உவமை அணி என்று சொல்லலாம். உவமை உவமேயம் ஆகிய இரண்டுக்கும் இடையில் போல என்கின்ற உவம உருபு, உவம உருபு வெளிப்படையாக வந்துச்சுன்னா அதை வந்து உவமையனின்னு சொல்கிறோம். அதே மறைந்து வந்தால் அதை வந்து எடுத்துக்காட்டு உவமையனின்னு சொல்லணும். மறைந்து வந்தால் என்னன்னு எடுத்துக்காட்டு உவமையனி. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, தன்னிடம் வைக்கப்பட்டுள்ள பொருளை எடையை துல்லியமாக காட்டும் எது, துலாக்கோள். அது போல அப்படிங்கிற சொல் என்ன பண்ணியிருக்கு, வெளிப்படையாக வந்திருக்கு. நடுநிலைமையுடன் செயல்படுபவர்கள் என்ன பண்ணுவாங்க, சரியாக செயல்படுவாங்க. அப்படி சரியாக செயல்பட்டாங்கன்னா அதுதான் என்ன, அவங்களுக்கு அழகு என்பதை வெளிப்படையாக காட்டியிருக்கிறார் திருவள்ளுவர். ஆதலால் இக்குறட்பாவில் பயின்று வருகின்ற அணி உவமை அணி. இவற்றிற்கான வினாவை நாம் பெரிய வகுப்பில் வரும்பொழுது தெளிவாக படிக்கலாம். கூடா ஒழுக்கம் பழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. அதாவது தவக்கோளம் பூண்டவர்களை பற்றி இந்த பாடலில் சொல்கிறாங்க. வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம், பெற்றம் என்றால் பசு, பெற்றம் என்றால் பசு. புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று, புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. அதாவது பசு புலியினுடைய தோலை போர்த்திக்கிட்டு என்ன பண்ணுது, பயிரை மேய்யுதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படிப்பட்டது என்று கேட்டால், வல்லுருவம், வல்லுருவம் என்றால் என்ன, தவக்கோளம் பூண்கின்ற ஒருவன் தன்னுடைய மனதை அடக்கி ஆள வேண்டும். தன்னுடைய மனதை அடக்கி ஆளாதவனுடைய, மேற்கொள்ளாதவனுடைய தவம் என்பது, தவம் என்பது எப்படிப்பட்டது என்று கேட்டால், பசு தன்னுடைய உடம்பு மேலே புலியினுடைய தோலை போர்த்திக்கிட்டு பயிரை சாப்பிட்டதுக்கு சமம்னு சொல்கிறார். புளி எப்படிப்பட்டதுன்னா, பசிச்சா கூட என்னத்தை திங்காதுன்னா புல்லை திங்காது. என்ன பண்ணாது, புல்லை திங்காது. அதற்கு அது என்ன பண்ணுறாரு, உவமையாக சொல்கிறாரு. இல்லாத ஒரு பொருளை இருப்பதாக உவமித்து சொல்கிறார். இல்லாத ஒரு பொருளை இருப்பதாக உவமித்து சொல்வது என்பது இல் பொருள் உவமையணி. என்னணி, இல் பொருள் உவமையணி. குறள் எண் 4, கனைகொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைபடு வாழால் கொளர். அதாவது அம்பு, கனை என்றால் அம்பு, கனை என்றால் என்னது, அம்பு. இந்த அம்பு எப்படி இருக்கும், நேராக இருக்கும். அம்பு எப்படி இருக்கும், நேராக இருக்கும். நம்முடைய உயிரை கூட வாங்கக்கூடியது, அது கொடியது, அது கொடியது. இதே அம்பு மாதிரி இருக்கக்கூடியது தான் எதுன்னு கேட்டால் யாழ். எது, யாழ். யாழினுடைய இசைக்கருவி, யாழ் என்பது என்னது, ஒரு இசைக்கருவி. அந்த யாழினுடைய கொம்பு எப்படி இருக்குது, இன்னிசையை எழுப்புகிறது, இன்னிசையை எழுப்புகிறது. இதுவும் கனையும் ஒரு கொம்பாலானது தான், யாழும் ஒரு கொம்பாலானது தான். ஆனால் அது ரெண்டுமே எப்படி இருக்குது, அதனுடைய செயல்களை வச்சு தான் அது இன்பமானதா துன்பமானதா அப்படிங்கிறத பிரித்து அறியிறோம். அதுபோல வினைபடு பாலால் குழல், வினைபடு பாலால் குழல். அதாவது ஒருவருடைய தோற்றத்தை வைத்து, ஒருவருடைய தோற்றத்தை வைத்து நாம் இது நல்லது கெட்டதுன்னு சொல்ல முடியாது. அது எதுக்கு சமம்னு சொல்கிறார்னா, அவரவர் செய்கின்ற செயலை வச்சு தான் நாம் சொல்ல முடியும். அவரவர் செய்கின்ற செயலை வச்சு தான் நாம் செய்ய முடியும். இப்போ கனை என்பது அம்பு, அம்பு நம்மளுடைய உயிரை வாங்கக்கூடியது. யாழ் என்பது ஒரு வகையான இசைக்கருவி, அது இனிமையான ஓசையை நமக்கு தருகின்றது. அதுபோல நல்லவன் கெட்டவன் என்பது அவரவருடைய பண்புகளை வைத்து தான் நாம் சொல்ல முடியுமே தவிர, அவர்களுடைய தோற்றத்தை வைத்து நம்மால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறார் திருவள்ளுவர். கல்லாமை, கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே கல்லாமை என்பவரை யார் யாருக்கெல்லாம் ஒப்புமையாக சொல்கிறாருன்னு பாருங்கள். உலர் எனும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர், பயவா கலரணையர் கல்லாதவர். அதாவது கல்லாதவர் அப்படின்னு சொன்னால் அவர் யாருக்கு சமம் அப்படின்னு சொன்னால், கலர் நிலத்துக்கு சமம்னு சொல்கிறார். கலர் நிலத்தில் எதையுமே விளைச்சலை நாம்
உருவாக்க முடியாது. அந்த கலர் நிலத்தால் எதையுமே நம்மளால் யூஸ் பண்ணிக்கவும் முடியாது, அதாவது பயன்படுத்தி கொள்ள முடியாது. அது எதுக்குமே பயன்படாத நிலம். என்ன நிலம்? கலர் நிலம், உவர் நிலம், செம்மண் நிலம், நஞ்சை நிலம், குஞ்சை நிலம்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த கலர் நிலம் என்பது எந்த ஒரு பயனும் இல்லை. அதனால் அவங்களை யாருக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாருன்னா, கல்லாதவர்களுக்கு சமம். கல்லாதவர்களுக்கு கல்லாதவர் பயனில்லாத கலர் நிலம், பயனில்லாத கலர் நிலம். இப்போ கலர் நிலம் எதற்காவது பயன்படுமா அப்படின்னு கேட்டால் விவசாயத்திற்காக பயன்படாது. அதே மாதிரி படிக்காதவங்களால் எதையுமே பண்ண முடியாது. அதை தான் அவங்களை என்னென்னு சொல்கிறாரு, பயன் இல்லாதவர்கள், பயன் இல்லாதவர்கள், அவர்களால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. உலர் எனும் மாத்திரையர் அல்லால், அவங்க இருக்காங்க அவ்வளோதான், அவங்க இருக்காங்க, அவங்களால் ஏதாவது பயன் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக அவர்களால் எந்த பயனுமே கிடையாது. அப்போ படிக்காதவங்களை என்னன்னு சொல்கிறாரு, கலர் நிலம் அப்படின்னு சொல்கிறார். என்ன நிலம்? கலர் நிலம். இந்த கலர் நிலத்தால் ஏதாவது பயன் இருக்கிறது என்று கேட்டால் கண்டிப்பாக பயன் கிடையாது. அவங்க இருக்காங்க, அந்த நிலம் இருக்குது, அவ்வளவுதான், அந்த நிலத்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுபோல தான் கல்லாதவர்கள் இருப்பாங்க, அவர்களால் எந்த பயனுமே இல்லை. உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர். குறள் எண் 6, விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். இந்த இடத்துல கற்றவர்களுக்கும் கல்லாதவர்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடை சொல்கிறார். இப்போ கற்றவர் என்பவர் யார் அப்படின்னு கேட்டால் மக்கள். இந்த இடத்துல இப்படி தான் இருக்கணும், விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். மக்கள் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? கற்றாரோடு இருக்க வேண்டும். விலங்குனா எப்படி இருக்கணும்? ஏனையவர் என்று சொல்ல வேண்டும். அப்போ கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்பது விலங்கோடு ஏனையவர், மக்கள் கற்றாரோடு என்று தான் இருக்க வேண்டும் குறள். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? எதிர்மறையாக கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க? எதிர்மறையாக. அப்போ கற்றவர் என்பது மக்களுக்கும் கல்லாதவர் என்பது விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டுக்கு இணையானது. அப்போ கற்றவரை என்னன்னு சொல்கிறாரு? மக்கள்னு சொல்கிறார். கல்லாதவரை என்னன்னு சொல்கிறாரு? விலங்குன்னு சொல்கிறார். அப்போ இந்த ரெண்டுக்குமே என்ன இருக்குது? வேறுபாடு இருக்குது. அப்போ படித்தவன் என்பவன் கற்றவன், படிக்காதவன் என்பவன் விலங்குக்கு சமம். விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு இணையவர். நூல்களை நன்றாக கற்ற ஒருவன் மக்களாக மதிக்கப்படுவான். அப்போ படிக்காதவன் விலங்குகளுக்கு சமம், அவனுக்கு எதுவுமே தெரியாது, அவனால் எந்த பயனும் இல்லை. அடுத்த அதிகாரம் குற்றம் கடிதல். குற்றம் கடிதல், யாராவது ஒருத்தர் நம்மளை வந்து குற்றமாக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணும்? நம்ம அந்த குற்றத்திலிருந்து மாறிக்கொள்ள வேண்டும். நம்மிடம் ஏதாவது தவறு கண்டுபிடித்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த தவறுலேருந்து நாம் என்ன பண்ணணும்? தப்பிக்கணும். அவங்க திட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக நாம் என்ன பண்ணக்கூடாது? பொறுத்து கொள்ளவும் கூடாது இல்லையா? குற்றத்தை என்ன பண்ணணும்? பொறுத்து கொள்ள வேண்டும். நம்ம மேலே தப்பு இல்லைன்னா அதுவே நம்ம எதிர்த்து போராடுகின்ற தன்மை உடையவர்களாகவும் இருக்கணும், சரியா? அதுதான் குற்றம் கடிதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது யாராவது ஒருவர் நம்ம மேலே பழி சொல் அவச்சொல் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை நாம் என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்கிட்டு அந்த நிகழ்விலேருந்து நாம் மாறக்கூடியவர்களாக இருக்கணும். அதாவது இப்போ ஒரு அமைச்சன் இருக்கான் அப்படின்னு சொன்னால் அந்த அமைச்சன் தவறான வழியில் செல்கிறானா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? அந்த அமைச்சர்கள்லாம் பார்ப்பாங்க, அந்த அரசன் வழி நடத்துவாங்க. அப்போ அந்த அரசன் எப்படி இருக்கணும்? மக்களை பாதுகாப்பவனாக இருக்கணும், அதே சமயத்தில் அழித்து விடக்கூடாது. அப்போ அவன் தவறான வழியில் செல்லும் பொழுது அந்த அமைச்சர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அரசனுக்கு என்ன பண்ணுவாங்க? புத்திமதி சொல்லுவாங்க. அதுதான் குற்றம் கடிதல். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை. இப்போ நமக்கு என்ன பண்ணணும்? நம்ம ஏதாவது ஒரு கெடுதலான நல்லவர்களோட சேர்ந்தால் நல்ல புத்தி கிடைக்கும், கெட்டவங்களோட சேர்ந்தால் நமக்கு கெட்ட புத்தி தானே கிடைக்கும். அது மாதிரி நல்லவர்களோடு சேர்ந்து பழகினால் நமக்கு நன்மையே கிட்டும். அப்படி வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, பின்னாடி நமக்கு துன்பம் வருக போகுது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? முன்னாடியே நினச்சி வச்சுக்கணும். அப்படி முன்னாடியே நினச்சிக்கிட்டோம்னா அந்த பழியிலேருந்து நாம் என்ன பண்ணலாம்? தன்னை காத்துக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, பின்னாடி என்ன நிகழ்வு நடக்கப் போகிறது என்பதை சிந்திக்காத மனிதன்
அதாவது நமக்கு ஏதாவது ஒரு அவச்சொல் வரப்போகிறது என்று தெரியாத மனிதன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டால் எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். அதாவது நெருப்புக்கு பக்கத்தில் வைத்தூறு என்றால் வைக்கல் போர், வைக்கல் போர் வைக்கப்போர் இருக்கு இல்லையா, அந்த வைக்கப்போருக்கும் பக்கத்தில் நெருப்புக்கு போய் கொண்டு போய் நெருப்புக்கு பக்கத்தில் வைக்கப்போரை வச்சோம்னா என்ன பண்ணும், வைக்கப்போர் பற்றி கொண்டு எரிந்து விடும் இல்லையா. அப்போ நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல் போர் போல அழிஞ்சு போயிடும். அதாவது நாம் எதையுமே இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், சிந்தித்து செயல்பட வேண்டும், சிந்தித்து செயல்பட வேண்டும். அப்போ சிந்திக்க தெரிந்தவனை மனிதன், நமக்கெல்லாம் என்ன இருக்குது, பகுத்து அறியக்கூடிய ஆற்றல் நமக்கிட்ட இருக்குது. அப்போ பகுத்து அறியக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால தான் நாமெல்லாம் மனிதர்கள் என்று சொல்கிறோம் இல்லையா. முன்னாடி படித்தோம் இல்லையா, பகுத்து அறியக்கூடிய ஆற்றல், நம்மளாம் கற்றவர், யார் கற்றவர். அப்போ கற்றவங்களுக்கு என்ன இருக்கும், சிந்தித்து ஆராயக்கூடிய திறமை கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கும். அப்போ பின்னாடி நடக்க போடுகின்ற நிகழ்வை நாம் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த விஷயங்கள்லேருந்து நம்மளை நம்ம காத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நெருப்புக்கும் பக்கத்தில் வைக்கப்போரை வச்சு பார்த்தா எப்படி இருக்குமா, வைக்கப்போர் அழிந்து விடும், வைக்கோல் போர். அதை நம்ம பேச்சு வழக்கில் என்ன சொல்லுவோம், வைக்க போர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி வைக்கப்போர் மாதிரி மாறிடும் அப்படின்னு திருவள்ளுவர் அழகாக சொல்கிறார். அப்போ நம்மளுடைய குற்றத்தை நாம் என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். குறள் எண் 8, தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. அதாவது இப்போ ஒருவன் முதல்ல நாம் என்ன பண்ணணும், நம்முடைய குற்றத்தை என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், அந்த குற்றத்துக்கான காரணம் என்ன, தன் குற்றம் நம்முடைய குற்றம், அந்த குற்றத்தை நீக்க வேண்டும், களைய வேண்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. அப்போ முதல்ல நம்ம குற்றத்தை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அந்த குற்றம் எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத ஆராயணும். அப்படி ஆராயிறவனுக்கு எது என்ன ஏற்படாது, எந்த பழியும் ஏற்படாது. காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு, எந்த பழியுமே நமக்கு கிடைக்காது. அப்போ முதல்ல தப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும், அந்த தப்பு எதனால் வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும், அந்த தப்புலேருந்து நாம் என்ன எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மகிட்ட என்ன இருக்காது, யாரையுமே நம்மளை பார்த்து குற்றமுடையவன் என்று சொல்ல முடியாது. தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. அடுத்த அதிகாரம் இடன் அறிதல். இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், நாம் ஒரு செயல்களை செய்ய வேண்டும். தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின் அல்லது. தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின் அல்லது. அதாவது பொருத்தமான இடத்தை தெரிஞ்சுதான் என்ன பண்ணணும், நாம் செயலை செய்யணும். அதாவது எந்த செயலை தொடங்கிறதுக்கு முன்னாடியும் தொடங்கினதுக்கு அப்புறமும் ஏற்படுகின்ற இடன் அறிதலை பற்றி சொல்கிறார் சரியா. அப்போ தொடங்கற்க எவ்வினையும், வினை என்றால் செயல், வினை என்றால் செயல். அப்போ பொருத்தமான இடத்தை அறிஞ்சு நாம் என்ன பண்ணணும், செயலை செய்யணும். அப்படி செய்யாமல் அந்த செயலை தொடங்கிவிட்டு ஐயோ இந்த இடத்துல இப்படி செஞ்சிட்டோமே, இப்படி மாற்றி செஞ்சுருக்கலாமோ அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, யோசிக்கக்கூடாது. அந்த இடத்த இகழவும் கூடாதான், அந்த இடத்த என்ன கூடாது, இகழவும் கூடாது. அப்போ இடத்துக்கு தகுந்த மாதிரி நாம் செயலை தொடங்க வேண்டும். திருக்குறள் எண் 10, திருக்குறள் எண் 10, கடல் ஓடா கால்வல் நெடுந்தர் தவறுமா, கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. நாவா என்றால் படகு, நாவா என்றால் என்னது, படகு. கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர், நெடுந்தார்னு என்ன, நெடுமையான சக்கரங்களை கொண்ட, அதாவது வலிமையான சக்கரங்களை கொண்ட பெரிய தேர் கடல் ஓடா. இங்கே கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடா அப்படின்னு மாற்றிக்கலாம், சீரை வேணாம். இந்த திருக்குறளே பார்த்தீங்கன்னா சீரை மாற்றி மாற்றி படித்தோம்னா பொருள் எளிதாக நமக்கு புரிந்துவிடும். கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடா, அதாவது வலிமையான சக்கரங்களை கொண்ட நெடுந்தேரானது கடலில் ஓடாது, கடலில் ஓடாது. கடல் ஓடும் நாவாயும்,
கடல்ல ஓடக்கூடிய நாவாயின படகு, கப்பல், தெப்பம், ஓடம், தோணி இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, இது வந்து எங்க ஓடாது, தரையில ஓடாது. அப்ப அவங்கவங்க என்ன பண்ணணும், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இடங்கள்லேயே சிறப்பாக செயல்பட கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது உவமையை கூறி இந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா பொருளை பெற வைக்கிறார். அதற்கு பேர் பிரிது மொழிதலனி. இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, உவமையை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, உவமை. என்ன உவமை சொல்கிறாரு, கடலில் ஓடக்கூடிய கப்பலை நிலத்தில் ஓட வைக்க முடியாது, நிலத்தில் ஓடக்கூடிய தேரை கப்பலில் ஓட வைக்க முடியாது. அதுபோல அவங்கவங்க இருக்கிற இடத்துல இருந்தே நாம் என்ன பண்ணணும்னா சிறப்பாக செய்யலாம். கப்பலை எங்கே தான் ஓட வைக்க முடியும், கடலில் தான் ஓட வைக்க முடியும். தேரை எங்கே ஓட வைக்க முடியும், நிலத்தில் தான் ஓட வைக்க முடியும். அப்போ நிலத்தில் ஓடுகின்ற தேராக இருந்தாலும் சரி, கடலில் ஓடுகின்ற கப்பலாக இருந்தாலும் சரி, அவங்கவங்க இடத்துல இருந்தால் தான் அவங்கவங்களுக்கு சிறப்பு இல்லையா. அப்போ இந்த இடத்துல உவமையை கூறி அவர் என்ன சொல்கிறாருன்னா பொருளை சொல்கிறாரு. அதனால் இது என்ன அணினா பிரிது மொழிதல் அணி. என்ன அணி, பிரிது மொழிதல் அணி. திருக்குறளில் ஸ்டார் குறியிட்ட, நட்சத்திர குறியிட்ட பாடல்கள், மனப்பாட பாடல்கள், இவற்றை மாணவர்கள் எழுதி பழகினால் நன்றாக இருக்கும். நன்றிமா. இன்றைய பாடப்பகுதிக்கான மெட்டீரியல் ரீடிங், இன்றைய பாடப்பகுதிக்கான மெட்டீரியல் ரீடிங். ஃபஸ்ட் ரோமன், பிரித்து எழுதுக. வலிமையான, வலிமை கூட்டல் ஆன, வலிமையான, வலிமை கூட்டல் ஆன. பயனில்லாத, பயன் கூட்டல் இல்லாத, பயன் கூட்டல் இல்லாத. தன் குற்றத்தை, தன் கூட்டல் குற்றத்தை, தன் கூட்டல் குற்றத்தை. வினா எண் ஒன்று, வலிமையான, வலிமை கூட்டல் ஆன, பயனில்லாத, பயன் கூட்டல் இல்லாத, தன் குற்றத்தை, தன் கூட்டல் குற்றத்தை. வினாயன் நான்கு, வாழ்வியல், வாழ்வியல், வாழ்வு கூட்டல் இயல், வாழ்வு கூட்டல் இயல். நெடுந்தேர், நெடுமை கூட்டல் தேர், நெடுமை கூட்டல் தேர், நெடுமை கூட்டல் தேர். வினாயன் நான்கு, வாழ்வியல், வாழ்வு கூட்டல் இயல், நெடுந்தேர், நெடுமை கூட்டல் தேர். செகண்ட் ரோமன், சேர்த்து எழுதுக, சேர்த்து எழுதுக. சீர்கூட்டல் தூக்கும், சீர்தூக்கும், சீர்கூட்டல் தூக்கும், சீர்தூக்கும். தவம் கூட்டல் கோலம், தவம் கூட்டல் கோலம், தவக்கோலம், தவம் கூட்டல் கோலம், தவக்கோலம். யாழ் கூட்டல் கோடு, யாழ் கோடு, யாழ் கூட்டல் கோடு, யாழ் கோடு. விலங்கு கூட்டல் ஒடு, விலங்கு கூட்டல் ஒடு, விலங்கொடு, விலங்கு கூட்டல் ஒடு, விலங்கொடு. செகண்ட் ரோமன், சேர்த்து எழுதுக. சீர்கூட்டல் தூக்கும், சீர்தூக்கும். தவம் கூட்டல் கோலம், தவக்கோலம். யாழ் கூட்டல் கோடு, யாழ் கோடு. விலங்கு கூட்டல் ஒடு, விலங்கொடு. தேர்ட் ரோமன், எதிர்ச்சொல் எழுதுக, எதிர்ச்சொல் எழுதுக. புகழ் இகழ், அருகில் தொலைவில், வலிமையான, வலிமையற்ற, கற்றவர் கல்லாதவர். தேர்ட் ரோமன், எதிர்ச்சொல் எழுதுக. புகழ் இகழ், அருகில் தொலைவில், வலிமையான, வலிமையற்ற, கற்றவர் கல்லாதவர். ஃபோர்த் ரோமன், கோடிட்ட இடங்களை நிரப்புக, கோடிட்ட இடங்களை நிரப்புக. வினா எண் ஒன்று, தன்னிடம் வைக்கப்படும் பொருள்களின் எடையை துலாக்கோல் சரியாக காட்டும். தன்னிடம் வைக்கப்படும் பொருள்களின் எடையை துலாக்கோல் சரியாக காட்டும். வினா எண் இரண்டு, திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். மூன்று, கல்லாதவர் பயனில்லாத கலர்நிலம் போன்றவர். கல்லாதவர் பயனில்லாத கலர்நிலம் போன்றவர். ஃபிஃப்த் ரோமன், குருவினா, குருவினா. சான்றோர்க்கு அழகாவது எது, சான்றோர்க்கு அழகாவது
எது? தன்னிடம் வைக்கப்படும் பொருள்களின் எடையை. தன்னிடம் வைக்கப்படும் பொருள்களின் எடையை துலாக்கோல் சரியாக காட்டும். தன்னிடம் வைக்கப்படும் பொருள்களின் எடையை துலாக்கோல் சரியாக காட்டும். அதுபோல் நடுவுநிலைமையுடன் சரியாக செயல்படுவதே சான்றோர்க்கு அழகாகும். சான்றோர்க்கு அழகாவது எது? தன்னிடம் வைக்கப்படும் பொருள்களின் எடையை துலாக்கோல் சரியாக காட்டும். அதுபோல் நடுவுநிலைமையுடன் சரியாக செயல்படுவதே சான்றோர்க்கு அழகாகும். வினா எண் 2. பழியின்றி வாழும் வழியாக திருக்குறள் கூறுவது யாது? தலைவன் முதலில் தன் குற்றத்தை கண்டு நீக்கி. தலைவன் முதலில் தன் குற்றத்தை கண்டு நீக்கி அதன்பின் பிறருடைய குற்றத்தை ஆராய்ந்தால் அவனுக்கு எந்த பழியும் ஏற்படாது. தலைவன் முதலில் தன் குற்றத்தை கண்டு நீக்கி அதன்பின் பிறருடைய குற்றத்தை ஆராய்ந்தால் அவனுக்கு எந்த பழியும் ஏற்படாது. வினா எண் 3. புலித்தோல் போர்த்திய பசு என்னும் உவமையால் திருக்குறள் விளக்கும் கருத்து யாது? மனத்தை அடக்கும் வல்லமை இல்லாதவர் மேற்கொண்ட வலிய தவக்கோலம் புலியின் தோளை போர்த்தி கொண்ட பசு பயிரை மேய்ந்ததைப் போன்றது. வினா எண் 3. புலித்தோல் போர்த்திய பசு என்னும் உவமையால் திருக்குறள் விளக்கும் கருத்து யாது? மனத்தை அடக்கும் வல்லமை இல்லாதவர் மேற்கொண்ட வலிய தவக்கோலம் புலியின் தோளை போர்த்தி கொண்ட பசு பயிரை மேய்ந்ததை போன்றது. சிக்ஸ்த் ரோமன் சிறு வினா. இடனறிதல் என்னும் அதிகாரத்தில் வள்ளுவர் கூறும் செய்திகள் யாவை? பொருத்தமான இடத்தை அறியாமல் எந்த செயலையும் தொடங்கவும் கூடாது, இகழவும் கூடாது. வலிமையான சக்கரங்களை கொண்ட பெரிய தேர் கடலில் ஓட இயலாது. கடலில் ஓடும் கப்பல் தரையில் ஓட இயலாது. அவரவர் தமக்குரிய இடங்களிலேயே சிறப்பாக செயல்பட முடியும். இடனறிதல் என்னும் அதிகாரத்தில் வள்ளுவர் கூறும் செய்திகள் யாவை? பொருத்தமான இடத்தை அறியாமல் எந்த செயலையும் தொடங்கவும் கூடாது, இகழவும் கூடாது. வலிமையான சக்கரங்களை கொண்ட பெரிய தேர் கடலில் ஓட இயலாது. கடலில் ஓடும் கப்பல் தரையில் ஓட இயலாது. அவரவர் தமக்குரிய இடங்களிலேயே சிறப்பாக செயல்பட முடியும். செவன்த் ரோமன் நெடுவினா. நடுநிலைமை கல்லாமை குறித்து வள்ளுவர் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. நடுநிலைமை கல்லாமை குறித்து வள்ளுவர் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக
நடுநிலைமை உடையவர், நடுநிலைமை உடையவர், நடுநிலைமை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழினாலும் பழியினாலும் அறியப்படும். நடுநிலைமை உடையவர், நடுநிலைமை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழினாலும் பழியினாலும் அறியப்படும். தன்னிடம் வைக்கப்படும் பொருட்களின் எடையை துலாக்கோல் சரியாக காட்டும். தன்னிடம் வைக்கப்படும் பொருள்களின் எடையை துலாக்கோல் சரியாக காட்டும். அதுபோல் நடுநிலைமையுடன் சரியாக செயல்படுவதே சான்றோர்க்கு அழகாகும். நடுநிலைமை உடையவர், நடுநிலைமை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழினாலும் பழியினாலும் அறியப்படும். தன்னிடம் வைக்கப்படும் பொருள்களின் எடையை துலாக்கோல் சரியாக காட்டும். அதுபோல் நடுநிலைமையுடன் சரியாக செயல்படுவதே சான்றோர்க்கு அழகாகும். கல்லாதவர் பயனில்லாத களர் நிலம் போன்றவர், கல்லாதவர் பயனில்லாத களர் நிலம் போன்றவர். களர் நிலத்தால் எந்த பயனும் இல்லை, களர் நிலத்தால் எந்த பயனும் இல்லை. அதுபோல கல்லாதவரால் எந்த பயனும் இல்லை. கல்லாதவர் பயனில்லாத களர் நிலம் போன்றவர், களர் நிலத்தால் எந்த பயனும் இல்லை. அதுபோல கல்லாதவரால் எந்த பயனும் இல்லை. கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் இடையே உள்ள வேறுபாடானது மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டிற்கு இணையானது. இன்றைய பாடப்பகுதிக்கான பயிற்சித்தாள் விளக்கம் திருக்குறள் வாழ்வியல். வினா எண் 1. திருக்குறளின் புகழை பாடும் நூல் எது? மாணவர்களுக்கான விடை குறிப்புகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. நாளடியார், திருவள்ளுவ மாலை, திருப்பாவை, திருக்கோவை, இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தெரிவு செய்து எழுத வேண்டும். வினா எண் 2. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? வினா எண் 3. திருவள்ளுவரின் வேறு பெயர்களை எழுதுக. வினா எண் 4. பொருட்பாலில் உள்ள இயல்களை குறிப்பிடுக. வினா எண் 5. திருக்குறளை இலத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? வினா எண் 6. தான் சமமாக இருந்து தன்னிடம் வைக்கப்படும் பொருள்களின் எடையை டேஸ் சரியாக காட்டும். வினா எண் 7. வளைவுடன் இருப்பினும் யாழின் கொம்பு டேஸ் தருகிறது. வினா எண் 8. தலைவன் முதலில் தன் குற்றத்தை கண்டு நீக்கி அதன்பின் பிறருடைய குற்றத்தை ஆராய்ந்தால் அவனுக்கு எந்த டேஸ் ஏற்படாது. வினா எண் 9. கல்லாதவர் பயனில்லாத டேஸ் போன்றவர். வினா எண் 10. திருக்குறளின் வேறு பெயர்களை குறிப்பிடுக. வினா எண் 11. அறத்துப்பாலில் உள்ள இயல்களை குறிப்பிடுக. வினா எண் 12. சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. இங்கே திருக்குறளில் உள்ள 7 சீர்கள் முறைமாற்றி கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் சரியான சீரை எங்கே பொருத்தி எழுத வேண்டும் என்பதை மாணவர்கள் முறைப்படுத்தி எழுத வேண்டும். தகவிலர் என்பது தக்கார் அவரவர் காணப்படும் எச்சத்தால்.
தவவிலர் என்பது தக்கார் அவரவர் காணப்படும் எச்சத்தால். வினா எண் 13. திருக்குறளில் இடம்பெற்றுள்ள இரு மரங்களின் பெயர்களை எழுதுக. திருக்குறளில் இடம்பெற்றுள்ள இரு மரங்களின் பெயர்களை எழுதுக. வினா எண் 14. திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துகள் எத்தனை? இந்த வினாக்களுக்குரிய விடைகளை மாணவர்கள் உரிய முறையில் எழுதி உங்களுடைய வகுப்பு ஆசிரியர்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இத்துடன் இன்றைய வகுப்பு இனிதே நிறைவடைகிறது. மீண்டும் நாம் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.